ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய பீஃப் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பாத்திரமும் ரொம்ப விளக்காக விளப்போகிறது கிடையாது, பொருட்களும் ரொம்பவே குறைவான பொருட்கள் தான், நேரமும் ரொம்பவே மிச்சம். ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்தி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேன உடனே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதாவது 2 பட்டை, 1-3 கிராம்பு, 1-2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரியை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப அப்படியே கருகிற அளவுக்கு நம்ம வதங்கணுங்கிறது கிடையாது, அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இதை மாதிரி வதக்கவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காதவாறு கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்தனா தான், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. வேறு மசாலா பொருட்கள் நம்மளுக்கு தேவையில்லை, இவ்வளவு தான். இதை அதி பிடிக்காதவரை லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும், அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது வதக்கினாதான் இந்த ரெசிபி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருது பாருங்கள், இதை மாதிரி வதங்கி வரணும். அப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். முதல்ல நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க, முதல்ல 1 கொதி வரட்டும். அதுமாதிரி தண்ணியை நம்ம சேர்க்க வேண்டாம், அதுலேருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 1/4 வாசி அளவுக்கு நம்மளுக்கு இது வெந்து வந்திருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதே வராது. இப்போ இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திரும்பவும் 1-5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா சூப்பராக நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 கப்புக்கு ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறதுனால இந்த கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது அந்த கிரேவியுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிட வேண்டிதான். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு குக்கரில் எத்தனை விசில் வைக்கணுமோ அதை பொறுத்து நம்ம வச்சுக்கிட வேண்டிதான். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிருச்சு. நான் இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ 1 குத்து அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடணும், இல்லை தொட்டு சாப்பிடணும்னா அந்த கிரேவியோடு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நல்ல சுருளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி 1-10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு சுருளை கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இந்த ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளோட இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.